ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ரவா சேர்த்து வறுத்துடலாம். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ரவா சேர்த்துருக்கேன். ரவா சேர்த்து நல்லா வறுத்ததுமே அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்ம முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை இது மாதிரி குண்டு குண்டு ஆனதுமே அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனில் நம்ம தண்ணி சேர்த்து தண்ணியை கொதிக்க விடலாம். நான் 1.5 டம்ளர் ரவைக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளருக்கு 3 டம்ளருங்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட ஆரம்பிக்கலாம். ரவா சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ எந்த வித கட்டியும் இல்லாமல் நம்ம ரவாவை கிளற முடியும். நம்ம ரவாலாம் சேர்த்தாது சேர்த்தாச்சு. இல்லை எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாது, நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவா செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரவா கெசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துடலாம். 1.5 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் இது மாதிரி தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை கிளறி விட ஆரம்பிக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே அடியாக சேர்த்துட வேண்டாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுமே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ தண்ணியெலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ரவாலாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம மொத்தமாக 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்ம ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கேசரி பார்க்கும்போதே சாப்பிடணும் போலவே இருக்குது. இப்போ நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேசரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.